இப்போ உங்களுக்கு இருக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. அதுல எதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு போகணும், எதெல்லாம் நாமளே சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். கேண்டீன் சாப்பாடு டேஸ்டும் சரியில்லை, கேண்டீனை கிளீனா கூட வச்சுக்க மாட்டாங்க. பிள்ளையார் சொல்லிய நீ அங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா உனக்கு புண்ணியமா போகும். ஆமா வெண்ணிலா, ஏற்கனவே கரப்பாம்பூச்சி பிரியாணி எனக்கு கொடுத்துதான ஸ்ட்ரைக் வரைக்கும் போச்சு. அப்போ கொஞ்ச நாள் கரெக்டா இருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே. வேற வெண்ணிலா, அப்படியே கேண்டீன்ல இருக்க பெட்டி கடையில திருட்டுத்தனமா சிகரெட் விற்கிறதையும் நோட் பண்ணிக்கோ. வெண்ணிலா, கேர்ள்ஸுக்கு ஒரு வெல்னஸ் ரூம் கொடுத்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, ரொம்ப நல்ல சஜஷன். நான் சாரதா மேம் கிட்ட பேசி இதுக்கான ஏற்பாடு நான் ரெடி பண்றேன். வேற என்ன? கேண்டீன் பின்னாடி மர்த்தடிக்கில ஸ்மோக்கிங் ஜோன் யூஸ் பண்றாங்க வெண்ணிலா, அதுக்கும் ஏதாவது ஒரு ஆப் வச்சா நல்லா இருக்கும். ஓ, இது வரையா? இதுக்கே இப்படி சொல்றியே. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல வந்து ஓபன் ஸ்பேஸ்ல யூரினல் மாதிரி யூஸ் பண்றானுங்க. ரெகுலரா ஒரு 4-5 பேர் தான் இத பண்றானுங்க. ஜன்னலை ஓபன் பண்ணவே முடியாது. பால்கனில பொண்ணுங்க நிக்கும் போது கூட கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே இல்லாம அசிங்கம் பண்றானுங்க. இதெல்லாம் சாரதா மேம் கிட்ட சொல்லிருக்கலாமே. பசங்க இந்த மாதிரி பண்றதுதான் எங்க பார்த்தாலும் பாக்குறமே. இவனுங்க இப்படிதான் திருத்த முடியாதுன்னு சொல்லி விட்டாச்சு. திருத்தலாம். சரி வர வெண்ணிலா, பார்க்கிங் ஏரியால ரெகுலரா பெட்ரோல் திருட்டு நடக்குது. முந்தா நேத்து கூட என் பைக்ல இருந்து பெட்ரோல் திருடிட்டாங்க. ஆமா வெண்ணிலா, எனக்குமே அந்த டவுட் இருக்கு. சரி, நான் சரி பண்றேன். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? சரி, முதல் கட்டமா இன்னைக்கு நீங்க வச்ச கோரிக்கையில வெல்னஸ் ரூம் தவிர மிச்ச கோரிக்கைகளை நாமளே சரி பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுது. நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே வெண்ணிலா.